உதயகம் நேயர்களுக்கு வணக்கம். இது பரிகார பலன்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் பற்றி பார்த்துட்டு வரும். இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டு இருக்கு. 9940431377 மற்றொரு எண் 9952991118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். நிகழ்ச்சிகளை போகலாம் சார். முதல்ல இந்த ஆயுத பூஜை விஜயதசமி எதற்காக கொண்டாடுறோம், அது எப்படி கொண்டாடும்? பொதுவாக ஆயுத பூஜை அப்படிங்கிறது அதாவது ஹேர் பின்னிலிருந்து ஏரோப்ளைன் வரைக்கும் பூஜைக்கு வைக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு வந்து பூஜை பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பூஜை தான் ஆயுத பூஜை. இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது அவரவர் உபயோகப்படுத்தக்கூடிய பொருளை பொறுத்து, இப்போ சாதாரண ஒரு சமையல்காரராக இருந்தார்னா சமையல் பாத்திரங்களை வச்சு ஆயுத பூஜை அன்றைக்கி நம்ம வழிபாடு வச்சுக்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம், பூஜை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இயந்திர சம்மந்தப்பட்ட டிராவல் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு அமைப்பில் உள்ளவங்க வந்து தன்னுடைய இயந்திரங்களை வந்து அந்த ஆயுத பூஜை அன்றைக்கி வந்து சுத்தப்படுத்தி அதற்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு அந்த இயந்திரங்களுக்கு நடுவில் ஒரு சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த சாணி பிள்ளையாருக்கும் சந்தன குங்குமம் வச்சு இதில் வந்து முக்கியமாக விபூதி வைக்கணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஆயுத பூஜை அன்னைக்கு சிவ மந்திரத்தை உபயோகப்படுத்துகிற சிவ நாமத்தை வந்து உச்சரிப்பு செய்கிற சிவ நாமத்தை ஞாபகப்படுத்துகிற நம்ம உடம்பில் வந்து இருக்கக்கூடிய அதாவது உயிராக இருந்தாலும் பேசக்கூடிய பேச்சாக இருந்தாலும் இதயமாக இருந்தாலும் நடமாடக்கூடிய உடலாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து நல்ல வழிக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மையப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த சிவ மந்திரம் இருந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த சிவ மந்திரத்தை வந்து வாயால் சொல்ல முடியாதவங்க சிவ மந்திரம் தெரியாதவங்க கூட திரு நீரை வந்து நம்ம அணியும் பொழுது அதற்குண்டான மையமே கிடைக்கிறதாக ஒரு ஐதீகம் வந்துட்டு இருக்கு. அந்த திருநீர் இந்த ஆயுத பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிலவாசலில் வந்து அந்த முதல்ல வந்து மூணு விரலில் அதாவது விபூதியை வந்து தண்ணீரில் கரைச்சி தண்ணியை தொட்டு விபூதி எடுத்து மூணு விரலில் ஒரு பட்டையை போடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் விபூதி, அதற்கப்புறம் சந்தனம், அதற்கப்புறம் குங்குமம் வச்சு வழிபாடு வைக்கக்கூடியது பூஜைக்கு வைக்கக்கூடிய ஒரு முறையை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்துகிற பொருள் எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக நம்ம வந்து படிப்பில் இருக்கிறோம் அல்லது ஸ்டேஷனரி பொருள் வைக்கிறோம் அல்லது வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு இரும்பு ஜாமான் வைக்கிறோம் அல்லது ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி எந்த ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீங்களோ எந்த ஒரு தொழில் இருக்கிறீங்களோ அல்லது உங்களுடைய உத்தியோகத்துக்கு எந்த மாதிரியான ஒரு பொருளை பயன்படுத்துகிறீங்களோ, இப்போ சிஸ்டம் இருக்கும், இப்போ சிஸ்டம் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள் இந்த மாதிரி வந்து எந்த விதமான ஒரு அமைப்பில் இருந்துகிட்ருக்கிறீங்களோ அந்த பொருட்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பொருட்களை வந்து சுத்தப்படுத்தி அந்த பொருட்களையும் நீங்கள் இருக்கிற இடத்த ஆஃபீஸ் இருக்கும் அலுவலகம் இருக்கும் இல்லையா உங்களுடைய அலுவலகத்தை வந்து சுத்தப்படுத்தி குறிப்பாக கண்டிப்பாக இந்த மூன்று விரலில் விபூதி வச்சு அதற்கு சந்தன குங்குமம் வச்சு முறையான பூஜை பண்ணுறது. அதாவது காய் கனிகள் வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கருப்பு சுண்டல். சுண்டல் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய வசதி வாய்ப்பை காட்டுறதுக்காக வெள்ளை சுண்டல் அப்படிங்கிறத விட கருப்பு சுண்டல் படையல் வச்சு அந்த கருப்பு சுண்டலை தானம் பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஆயுத பூஜை அன்னைக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு சுண்டலை வந்து கொடுக்கும் பொழுது அதாவது சாமிக்கு வந்து படையல் வைக்கும் பொழுது சாதாரணமாக நம்ம வீட்டில் வேவிக்கிற மாதிரி வேவிச்சு அதுக்கு வந்து மிளகாயெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதற்கு வந்து மிளகாய் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. கருப்பு சுண்டல் ஆயுத பூஜைக்கு பயன்படுத்துகிற சாமிக்கு வந்து படையல் இடுகிற தளவாள இலையில் வந்து வைக்கப்படுகிற அந்த சுண்டல் வந்து கண்டிப்பாக கருப்பு சுண்டலாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி பொறி கடலை அவள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கணும், அதில் நாட்டு சக்கரை என்று சொல்லக்கூடிய கரும்பு சக்கரை கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கணும். அதே மாதிரி இந்த சுண்டலில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாயை பயன்படுத்தாமல் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். இதில் இன்னொரு விஷயம், கண்டிப்பாக ஆயுத பூஜைக்கு படையலில் வைக்கக்கூடிய அந்த சுண்டல் கருப்பு சுண்டலாக இருக்கணுங்கிறது ஒரு முதல் விதியாக பார்த்தோம். அதில் வந்து மிளகாய் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு விதியை பார்த்தோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த சுண்டல் தாளிக்கிறதுக்காக பயன்படுத்துறது நல்லெண்ணெயை பயன்படுத்துறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஆயுத பூஜை சமயத்தில். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம வந்து படையலிட்டு அவல் பொறி சக்கரை வச்சு பொறிகடலை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது எந்தெந்த ஆயுதங்களை வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வந்து பரிமாறி அந்த பூஜைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண மாதிரி பூஜை பொருளாக வச்சு நம்ம வழிபாடு வச்சுக்கிறோமோ அந்த பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த தொழிலில் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே மேன்மேலும் தொழில் வளர்ந்து வருது
வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குது. அதே மாதிரி தொழிலில் வந்து என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை கூட, சிக்கலான சூழ்நிலைகளை கூட நம்ம தெளிவான முடிவெடுத்து அந்த சூழ்நிலைகளை ஜெயிச்சு வரக்கூடிய, அந்த சூழ்நிலைகளை தகர்த்தெறியக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதற்கு மேலே இப்போ சாதாரணமாக சின்ன வயசில் பாருங்கள், நிறைய குழந்தைகள் வந்து ஏழை குழந்தைகளாக உள்ளவங்க தான் படிப்புக்கு தேவையான புத்தகத்தை கூட வாங்க முடியாமல் புது புத்தகம் வாங்கும்போது விலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பழைய புத்தகத்தை, தனக்கு முன்னாடி அந்த வகுப்பு யார் படித்தாங்களோ அவங்ககிட்ட வந்து பழைய புத்தகத்தை பாதி விலைக்கு வாங்கி படிப்பாங்க. அந்த மாதிரி இந்த புத்தகத்தை, இந்த மாதிரி பொருட்களை வந்து எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆயுத பூஜைக்கு வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வருடங்களில் நீங்கள் வந்து புது புத்தகம் வாங்கக்கூடிய தகுதி, அதுக்கப்புறம் அந்த புது புத்தகத்தை மற்றவங்களுக்கு வந்து பாதி விலைக்கு கொடுக்காம இனாமா கொடுக்கக்கூடிய தகுதி, இந்த மாதிரி பல்வேறு விதமான செல்வ செழிப்புகளும் அந்த தொழில் ரீதியானவைகளில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அப்படிங்கிற பிரபல்யமான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த ஆயுத பூஜையில் கிடைக்குது அப்படிங்கிறத நிச்சயமான நிரந்தரமான ஒரு விதியாக இருந்துட்டு இருக்குது. எந்த ஒரு பண்டிகையை நம்ம கும்பிட்டோம் கும்பிடலை அப்படிங்கிறத விட ஆயுத பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அடிபடலாமல் வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொழில் ரீதியான வகையில், உத்தியோக ரீதியான வகையில், வியாபார ரீதியான வகையில் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியம் எல்லோருக்குமே கிடைக்குது அப்படிங்கிறது ஆயுத பூஜையுடைய அடிப்படை விதியாக இருந்துட்டு இருக்கு. இப்போ ஆயுத பூஜை இல்லை சரஸ்வதி பூஜை எப்போ பார்த்தீங்கன்னா புத்தகமோ இல்லை பொருட்களோ நம்ம வந்து பூஜைக்கு வைக்கிறோம் அப்படின்னா அதை எத்தனை நாள் இல்லை எத்தனை மணி நேரம் கழித்து அதை திரும்ப நம்ம எடுத்துக்கலாம் பயன்பாட்டுக்கு? ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா, பிரார்த்தனை வச்சுக்கிறோம் இல்லையா, இந்த ஆயுத பூஜை நாள் முழுவதும் அந்த புத்தகம் அங்கே இருந்துகிட்டு இருக்கணும், அந்த பொருள் பூஜை பண்ண பொருள் அங்கே இருந்துகிட்டு இருக்கணும், பூஜை பண்ண இடத்த கூட சுத்தம் பண்ணக்கூடாதுங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் மூன்று நாள் அஞ்சு நாளுங்கிறது கிடையாது, ஆயுத பூஜைக்கு பயன்படுத்தின அந்த புத்தகமாக இருந்தாலும் சரி பூஜை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அடுத்த நாள் அது 24 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து அதை வந்து சுத்தப்படுத்திக்கலாம் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக நாளை மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆயுத பூஜை வருது, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் மதியம் அல்லது மாலை 6 மணிக்கு நீங்கள் சாமி கும்பிட்றீங்களே, அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தாராளமாக அந்த மறுபூஜை, மறுபூஜைங்கிற ஒரு கற்பூரம் மட்டும் காட்டிக்கிட்டு அந்த அந்த பூஜையில் அந்த பூஜையில் இருக்கக்கூடிய பொருளை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தலாம், அந்த இடத்த சுத்தப்படுத்தலாம், அந்த புத்தகமெல்லாம் எடுத்து நீங்கள் மறு பழைய இடத்துல வச்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வச்சுக்கலாம். அந்த ஆயுத பூஜைக்கு பயன்படுத்தின காசு இருக்கும் இல்லையா, காயின்ஸ் இருக்கும், அந்த காயின்ஸை மட்டும் உங்களுடைய கல்லாவில் அதாவது கஜானாவிலேயோ அல்லது பண பெட்டியிலேயோ அல்லது வந்து பண பையிலேயோ அல்லது வந்து உங்கள் டிராவிலேயோ அல்லது வந்து பீரோவிலேயோ வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பூஜையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறத கடத்துகிற ஆட்கள்லாம் கூட இருக்காங்க, குழந்தைங்களாம் நான் பூஜையில் வச்சிருக்கேன் நாளைக்கு தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சின்ன வயசுல கேட்டிருக்கோம், அதனால இந்த டவுட் கிளியர் பண்ணி. ஒரு நாள் இருக்கிறது தவறு கிடையாதுங்க, ஒரு நாள் இருக்கிறது தான் நல்லது முறை அப்படிங்கிறது விதியா இருக்கு. சார் ஆயுத பூஜை பத்தி நீங்க விரிவா சொன்னீங்க, அடுத்து வந்து சரஸ்வதி பூஜை அதாவது விஜயதசமி அப்படின்னு சொல்றது பத்தி விரிவா சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். எப்படி நம்ம அதை வந்து கடைபிடிக்கணும், பூஜைகள் இதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆயுத பூஜை அப்படிங்கிறது ஆரம்பிச்ச தொழில் நல்ல முறையில் நடக்கணும், நலிந்து போகக்கூடாது, அந்த தொழில் வளர்ந்து வரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மையப்படுத்தி அதற்கான பூஜை பண்ணக்கூடிய, அதற்காக பிரார்த்தனை வச்சுக்கிறது, அந்த பொருட்களை வந்து மதித்து மரியாதை கொடுத்து பூஜைக்கு வைக்கிறது, இது ஒரு சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. விஜயதசமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து இந்த கல்விங்கிற செல்வம் சேரணும், அந்த கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தடையில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியது இந்த விஜயதசமி விழாவாக இருந்துட்டு இருக்குது, விஜயதசமி வழிபாடாகவும் வந்துட்டு இருக்குது. இது கல்வி மட்டுமல்ல, எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா வித்தைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானுடைய அதிபதி கிடைக்க ஆதிக்கம் கிடைக்கக்கூடிய அந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விஜயதசமிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. ஒரு குழந்தை வந்து படிக்கிறதுக்காகவோ அல்லது நடன நாட்டிய சங்கீத துறைகளில் வந்து ஜெயிச்சு வர்றதுக்காகவோ சகலவிதமான வித்தைகளையும் சகலவிதமான கலைகளையும் கற்றுக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணங்கள் வெளிதமாகிறதுக்கெல்லாம் இந்த விஜயதசமி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்குது, படிப்பில் வந்து ஈடுபாடு இல்லாமல் இருக்குது, படிப்பில் பிடிப்பு இல்லாமல் இருந்துட்டு இருக்குது, நம்ம இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான சிந்தனைகள் அந்த குழந்தை இருந்துட்டு இருக்குது, இது எல்லாம் நாளைக்கு எப்படி படித்து வந்து எப்படி வாழ்க்கையில் வந்து நம்ம செட்டில் ஆக போகுது அப்படிங்கிற கவலை அதிகமாக இருந்துட்டு இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் படிக்கிற குழந்தைகளை விட பெற்றவங்களுக்கு தான் பதட்டம் அதிகமாக இருக்குது, கவலை அதிகமாக இருக்குங்கிறது உண்மை. அந்த மாதிரி கவலைப்படுகிற பெற்றவங்க வந்து இந்த விஜயதசமி அன்னைக்கு அதாவது முதல் முதல பள்ளிக்கு சேர்த்துறதுக்கு, முதல் முதல வந்து ஏதாவது கலைகளை கற்றுக்கிறதுக்கு விஜயதசமி அன்னைக்கு தளவாள இலையில வந்து நிறைய வந்து நெல்மணிகளை பரப்பி அதில் ஒரு வெத்தலை வச்சு அந்த வெத்தலையில் வந்து பேர் எழுதுறது, இந்த பையனுடைய பெயரோ அல்லது பொண்ணுடைய பெயரோ அல்லது தொழில் எந்த விதமான கலையை கற்றுக்கிறீங்களோ அந்த கலையுடைய பெயர் வந்து அந்த கலைகளை கற்றுக்கூடான பெயர் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கம்பு சுத்துறதா இருக்கலாம்,
அல்லது உதாரணமாக வந்து வாழ்வீச்சாக இருக்கலாம், இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதெல்லாம் அந்த காலத்து விஷயமா இருக்கலாம், இப்போ வந்து கராத்தேவாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அந்த வெத்தலையில் எழுதலாம். எங்கே தளவாள இலையில் நெல் மணிகளை பரப்பிக்கணும், முடிஞ்சால் நவதானியம் இருந்தால் நவதானியத்தை கூட பரப்பி வச்சுக்கலாம், அதில் வந்து நெல் மணி கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கணும், அந்த நெல் மணியில் எடுத்து அந்த நெல் மணியில் வெத்தலையில் உங்களுடைய பெயர் எழுதணும் அல்லது கற்றுக்கக்கூடிய வித்தை எழுதணும். இது விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வித்தையில் வந்து நீங்கள் தடம் புரளாமல் அந்த வித்தையை வந்து கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு, தடை இல்லாமல் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த வித்தைகள் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய அமைப்புக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்புக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதுவெல்லாம் விஜயதசமிக்கு கொடுத்துருது. அதே மாதிரி படிப்புக்கும் அப்படி தான், நம்ம இந்த வருஷம் படிக்க வைக்கிறதுக்கு சிரமமாக இருந்துட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் படிக்க வைக்க முடியுமா அல்லது அதுக்கடுத்த வருஷம் படிக்க வைக்க முடியுமா, நிறைய பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை ஒன்றாவது படிச்சிருச்சுங்க, ரெண்டாவது படிக்க வைக்க முடியுமான்னு கவலையாக இருக்க அப்படிமாங்க, ரெண்டாவது படித்து முடிச்சதுக்கப்புறம் எப்படியோ என்னோட குழந்தையை வந்து கஷ்டப்பட்டு ரெண்டாவது வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏழைப்பற்ற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பாவப்பட்ட பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து விஜயதசமி அன்னைக்கு, அதாவது இந்த இதில் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு விஜயதசமி வருது இந்த வருஷத்தில், அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாகவோ அல்லது நல்ல நேரம் இருக்கக்கூடிய காலத்திலேயோ எந்த நேரமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த நேரத்தில் தளவாள இலையில் நவதானியம் பரப்பி வச்சு அதில் ஒரு நெல்மணி மட்டும் எடுத்து அந்த நெல்மணியில் வந்து வெத்தலையில் வந்து நீ கற்றுக்கக்கூடிய அந்த வித்தையினுடைய பெயரும் அந்த குழந்தையுடைய பெயரும் எழுதுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை எந்த வகுப்பு படிச்சிருந்தாலும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து தொடர்ந்து படிக்கக்கூடிய கல்விக்கு வந்து கல்வி கட்டணத்துக்கு பணம் சேர்க்கக்கூடிய அந்த கல்வியில் சேர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைச்சிட்டு இருக்கும். விஜயதசமி வந்து யாராக இருந்தாலும் வெறுமனே விட்டுற வேண்டாங்க, விஜயதசமி அன்னைக்கு மிகப்பெரிய சிறப்பு வந்துட்டு இருக்குது. செல்லும் சேருவதற்கு கூட விஜயதசமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு வச்சுக்கலாம். பொதுவாகவே வித்தைகளுக்கு கற்றுக்கக்கூடிய வித்தைகளை தெரிஞ்சிக்கக்கூடிய கற்ற வித்தைகள் மூலமாக இந்த உலகத்தில் வந்து கௌரவமாக வளம் பெறக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் இந்த விஜயதசமி நிச்சயமாக கொடுக்குது யாராக இருந்தாலும். அதனால் விஜயதசமி வழிபாடு அப்படிங்கிறது வெற்றி, எந்த ஒரு துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் வெற்றி கிடைக்கிறதுக்கு விஜயதசமி வழிபாடு வேணும். அதே மாதிரி எந்த துறையை வந்து நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த துறையை வந்து கற்றுக்கிறதுக்கு அதற்கான வழிபாடு விஜயதசமிக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். சின்ன வயசில் வந்து எந்த துறையுமே தெரியாமல் இருந்தால் கூட நம்ம கல்வி கற்றுக்கணும் இல்லையா, அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் உங்களுடைய பெயர் எழுதும்போது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய பெயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா எண்கணிதம் நியூமாலஜி இதில் பார்த்து பெயர் வைக்கிறத விட பேர் வச்சு உங்களுக்கு சரியாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மனசில் பட்டது, அதாவது குலதெய்வத்து கோயிலில் பேர் வச்ச உங்களுடைய பெயரை வந்து விஜயதசமி அன்னைக்கு வெத்தலையில் வந்து எழுதுனீங்க, தளவாள இலையில் நவதானியத்தை பரப்பி வெத்தலையில் எழுதும்பொழுது உங்களுடைய பெயர் பெயர் சொல்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாகவே உணர முடியும். சார், இப்போ வந்து விஜயதசமி பற்றி விரிவாக சொன்னீங்க, அந்த அன்னைக்கு ஸ்கூலில் வந்து குழந்தைங்களை சேர்ப்பாங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் தான் குழந்தைங்களை சேர்ப்பாங்க, முன்கூட்டியே சேர்ப்பாங்க, இது சரியான முறையாக குழந்தைங்களை இப்போ சேர்த்தலாமா இல்லை ஜூனில் தான் சேர்த்தணுமா? அதாவது சட்டப்படி அந்த பள்ளியினுடைய அமைப்புப்படி கட்டமைப்புப்படி நீங்கள் ஜூன் மாதம் வந்து பள்ளியினுடைய ஆரம்ப காலத்தில் சேர்த்தால் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் தன்னுடைய கல்வியை ஆரம்பிக்கிறது, அதாவது கல்வி அப்படிங்கிறது பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கடைசி காலத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய அழியாத செல்வமாக விளங்கக்கூடிய அந்த கல்வி அப்படிங்கிறது முதல் முதலாக விஜயதசமி அன்னைக்கு கற்றுக்கிறது சிறப்பாக தந்துட்டு இருக்கும். அப்போ அந்த விஜயதசமி அன்னைக்கு வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பண்ணுறதும் சிறப்பு தான், அது தவறு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்த முடியாதவங்க வந்து அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வீட்டில் வந்து இப்போ வந்து 3 வயசு இருந்தால் பள்ளியில் சேர்த்தலாம் இல்லை 2.5 வயசு இருந்தால் பள்ளியில் சேர்த்தலாம்னு இருக்கும்போது 1 வயசு குழந்தைக்கு சேர்த்த முடியாமல் இருக்கும், 1.5 வயசு குழந்தைக்கு சேர்த்த முடியாமல் இருக்கும்பொழுது தாராளமாகவே வீட்டிலேயே நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்லைடில் வந்து ஆனால் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஆங்கிற வார்த்தையை சொல்லி அந்த அம்மாங்கிற வார்த்தையை சொல்லி அந்த கல்வி கற்றுக்குண்டான ஒரு முதல் படியை வந்து நம்ம முயற்சி பண்ணலாம், அது தவறு கிடையாது. பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அந்த சீட்டில் வந்து நமக்கு அந்த பேர் வந்ததுனா தான் நமக்கு விஜயதசமி அன்னைக்கு கணக்கு வருதுன்னு எடுக்க வேண்டியதில்லை, வீட்டிலேயே அதற்குண்டான விஷயங்களை செய்யலாம். ஏற்கனவே கல்வி கற்றுக்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு அடுத்து சேர வேண்டிய ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸாக இருந்துட்டுருக்கலாம் அல்லது வேறு வகையான மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பாக இருந்துட்டுருக்கலாம் அல்லது வேறு வகையான விஷயமாக இருந்துட்டுருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே முயற்சி பண்ணுறது, எது அந்த முயற்சி பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து விஜயதசமி அன்னைக்கு முயற்சி பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். அந்த விஜயதசமியிலே ஒரு சூட்சமம், பிரம்ம முகூர்த்தத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரம்மனுடைய நீங்கள் வந்து விழுந்து அழுது உரண்டு புருண்டு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டும் கூட கிடைக்காத விஷயங்கள் வந்து அந்த பிரம்மன் உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய பிரார்த்தனையை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கிது விஜயதசமி அன்னைக்கு. அப்போ அந்த பிரம்மன் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறக்குண்டான அனுக்கிரகம் அருளாசி கொடுக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். விஜயதசமி அன்னைக்கு கல்விக்கும் கலைகளுக்கும் மட்டும் இல்லாமல் செல்வம் சளிக்கவும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க, அது எப்படி பண்ணணும் சார்? மனுஷனாக பிறந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குபேரர் ஆகணும் செல்வந்தர் ஆகணுங்கிற என்ன நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஆசையுள்ள ஒவ்வொரு மனுஷாலும்
இந்த விஜயதசமி அன்னைக்கு வந்து தளவாள இலையில் வந்து இந்த குபேரர் வைக்கணும். இப்போ நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா குபேரர் இருந்துட்டுருப்பார். எதுக்குன்னா வந்து குபேரர் இருந்தால் செல்வம் வரும் அப்படின்னு. குபேரர் இருக்கிற வீட்டில் செல்வம் வரும் அப்படின்னா குபேரர் விற்கிற கடையில் நிறைய பேருக்கு செல்வம் வந்துருக்கணும் இல்லையா. நிறைய பேர் வந்து கரோனாவில் வந்து கஷ்டத்தோடு காணாமல் போனவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்து இந்த குபேரர் அப்படிங்கிற அந்த சிலையை வந்து மற்ற நாளில் வாங்குறத விட விஜயதசமி அன்னைக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த குபேரர் சிலையை தளவாள இலை இருக்கு இல்லையா, தளவாள இலையில் வந்து குபேரர் சிலையை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குபேரர் சிலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் முதல்ல என்ன சொன்னோம் வித்தைகளுக்கு வந்து நவதானியம் போட சொன்னோம். அந்த நவதானியத்த அளவுக்கு ஒரு ரூபா காயின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த காயின்ஸ் வந்து போட்டு அந்த பிள்ளையார் அந்த குபேரருடைய கால் பாதம் மூடுற அளவுக்கு நீங்கள் எந்த குபேரர் வாங்குறீங்களோ அந்த குபேரருடைய பாத பகுதி மூடுற அளவுக்கு வந்து அந்த பாதம் தெரியாத அளவுக்கு காசு போடணும். ஒரு ரூபா காயின்ஸ் இருந்தால் போதும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூபா காயின்ஸ் போடுறது நல்லது. சில பேருக்கு ஒரு ரூபா காயின்ஸ் அவ்வளோ கிடைக்கல அப்படின்னா 5 ரூபா காயின்ஸால் 10 ரூபா காயின்ஸால் உபயோகப்படுத்தலாம். அந்த மாதிரி பழைய நாணயமாக இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம். அந்த மாதிரி 1 ரூபா காயின்ஸை வந்து பச்சரிசியோ புழுங்கரிசியோ உங்கள் வீட்டில் சமையலுக்கு எந்த அரிசி உபயோகப்படுத்துறீங்களோ அந்த அரிசி கலந்து வச்சுக்கிறது நல்லது. ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குபேரரை வந்து அந்த குபேரர் வைக்கிற முறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து திசை இருக்கு இல்லையா. குபேரர் சிலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வடக்கு பார்த்து இருந்துகிட்டு இருக்கணும். தளவாள இலையில் வடக்கு பார்த்து தான் குபேரர் சிலை வைக்கணும். அந்த குபேரர் பார்க்குற பார்வை வந்து வடக்கு நோக்கி இருந்துகிட்டு இருக்கணும். ஏன் வடக்கு திசைன்னு சொல்கிறோம் அப்படின்னா வடக்கு திசை தான் குபேர திசை அப்படிங்கிற சாஸ்திரம் கொடுத்துருக்கு. அப்போ குபேரருக்கு வந்து இந்த வடக்கு திசை பார்த்து வச்சுட்டு அந்த குபேரருக்கு முன்னாடி அரிசி இந்த காயின்ஸ் எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு அந்த பார்த்த அளவுக்கு மூடி நிரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு செல்வம் சேரணும் சாமி, கடன் இருந்தால் கடனை அடைக்கணும். அப்படி கடன் அதாவது கடனே இல்லாமல் நல்லா இருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். ஆனால் கடனில் கஷ்டப்பட்டீங்கன்னு வைங்களேன், கடன் இருந்து கஷ்டப்பட்டவங்க கடன் மூலமாக அவமானப்பட்டவங்க எப்படி கும்பிடணும்? எனக்கு கடன் தீர்றது மட்டும் இல்லை சாமி, நான் 4 பேருக்கு கடனை கொடுக்கணும். இந்த கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் 4 பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக இருந்து அவமானப்பட்டீங்க அப்படின்னா அவமானப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெகுமானம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி செல்வம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பிறக்கும் பொழுது குசேலராக இருந்தால் கூட இந்த வழிபாடு தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கோங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். விஜயதசமி ஆயுத பூஜை பற்றின சிறப்புகளை சொன்னீங்க. அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்னென்னா அந்த கயிறு கட்டுறது, காலில் கையிலலாம் கயிறு கட்டுவாங்க கருப்பு சிவப்புன்னு, அது எந்த மாதிரி கட்டணும்? பெண்கள் எந்த பக்கம் கயிறு கட்டிக்கணும், ஆண்கள் எந்த பக்கம் கயிறு கட்டிக்கணும், காலில் கையில் கட்டுறதுக்கான முறைகள் என்ன? பொதுவாகவே சராசரியாக இருக்கிற மனுஷாளுக்கு இந்த மாதிரி கயிறு கட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்துகிட்டு இருக்காது. அதுவே ஏதாவது ஒரு வகையில் வந்து மன பாதிப்பு, மன படபடப்பு அல்லது தேவையில்லாத பயம் இருந்ததுன்னு வைங்களேன், இந்த அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயமாக இருந்தது அப்படின்னாலோ, அல்லது நல்லா தைரியமாக இருந்துட்டு இருக்கிறவரோ திடீர்னு வந்து பயந்துகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாலோ, அல்லது வந்து இரவு நேரங்கள்லையோ அல்லது மாலை நேரங்கள்லையோ பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்து அல்லது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பயப்படுற மாதிரி அதாவது மோசமான அதாவது துரு தேவதைகளை பார்த்த மாதிரியோ அல்லது துஷ்ட சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்த மாதிரி மனசு பயத்தில் இருந்துன்னு வைங்களேன், அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து காளியம்மன் கோயிலுக்கோ துர்க்கைமன் கோயில்லையோ அல்லது வன பத்திரகாளி கோயில்லையோ அல்லது எல்லா கருப்புசாமி சம்மந்தப்பட்ட கோயில்லையோ அல்லது முனீஸ்வரசாமி கோயில்லையோ வந்து இந்த மாதிரியான ஒரு பூஜைக்கால் அவங்க இட்டுட்டு போயிட்டு அந்த கோயிலில் வந்து சாமிக்கு முன்னாடி ஒரு சில மந்திரங்கள் சொல்லிட்டு அங்கே சாமிக்கு முன்னாடி நெய்வேத்தியம் பண்ண தீர்த்தம் இருக்கும் இல்லையா, தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த பச்சை தண்ணியை இவங்க மூஞ்சியில் 3 முறை தெளிப்பாங்க. தெளிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சாமி பாத்தில் வச்சு பூஜை பண்ண சாமியுடைய பாதத்தில் வந்து பல நாட்களாக வைத்து பூஜை செய்த அந்த கருப்பு கயிறோ அல்லது சிவப்பு கயிறோ கொடுப்பாங்க. அந்த கயிறு வாங்கி கட்டிடும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனோபயம் தானாக விலகக்கூடிய ஒரு பாக்கியம் அதிகமாக வந்துட்டுருக்கும். எந்த மாதிரி பயந்திருந்தாலும் சரி அல்லது எந்த மாதிரியான பாதிப்பு இருந்தாலும் சரி அந்த பாதிப்பிலிருந்து விலகக்கூடிய அதாவது நார்மலாக இருந்த ஒரு மனசு வந்து சராசரியாக இருக்கிற மனசருக்கு திடீர்னு பாதிப்பு திடீர்னு பயம் வந்தது அப்படின்னா அந்த பயத்தை போக்கக்கூடிய வல்லமை இந்த கருப்பு கயிறுக்கு இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த மாதிரி வாங்குற கயிறு வந்து ஆண்கள் வலது காலில் கட்டுறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும், பெண்கள் இடது காலில் கட்டுறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். அப்படி கட்டக்கூடிய கயிறு எதனால் கருப்பு சிவப்புன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு சில குடும்பங்களுக்கு ஒரு சில குடும்ப வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு கருப்பு ஆகாது அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்கும். இந்த கருப்பு கலர் ஆகாதுங்கிற விஷயம் ஒரு சில தெய்வத்துக்கு நிச்சயமாக இருந்துட்டு இருக்குது குலதெய்வத்துக்கு. அப்போ உங்களுடைய தெய்வத்துக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு கருப்பு ஆகாது அப்படின்னா சிவப்பு கலர் கயிறு வாங்கி கட்டிக்கலாங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. பொதுவாகவே உங்களுடைய குலதெய்வத்துக்கு கருப்பு ஆகாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கருப்பு வண்ணத்தை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நம்ம எண்கணிதப்படி பார்த்துக்கிட்டு பிறந்த தேதிப்படி பார்த்துக்கிட்டு
போட்டுட்டு இந்த கருப்பு நல்லது சிவப்பு நல்லதுன்னு போகிறத விட உங்களுடைய குலதெய்வத்துக்கு கருப்பு ஆகுமா ஆகாதாங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குலதெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஆகாதுன்னு சொல்லியிருந்த கூட அந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதான பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா நான் கருப்பு உபயோகப்படுத்துகிறேன் பரவாயில்ல என்னுடைய ஏழ்மைக்கு வந்து நான் கருப்பு தான் உபயோகப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு கருப்பு கலர் பெட்ஷீட்டு அதை இரவு நேரில் போத்திக்கிறதுக்கு வந்து அதாவது வயக்காட்டில் காவல் இருக்கிறதுக்காக நைட்டு காவல் இருந்துட்டு இருக்கிறாங்க. காவல் இருக்கும்போது பரன் மேலே படுத்து தூங்கும் பொழுது குளிர் தாங்க முடியாமக்காக பெட்ஷீட் உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த பெட்ஷீட் கலர் கூட வந்து கருப்பு கலர் உபயோகப்படுத்துகிறாங்க. கருப்பு கலர் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த பாட்டியோடைய பேரன் சொல்கிறாரு. இந்த மாதிரி அம்மா சொல்லிச்சுங்களே தாத்தா சொல்லிச்சு பாட்டி சொல்லிச்சுன்னு சொல்லி அந்த பாட்டிகிட்ட சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்கிட்ட வேறு எதுவும் இல்லை பேராண்டி இதுதான் உபயோகப்படுத்த முடியும்னு யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும் பொழுது எந்த பக்கம் இருந்து அந்த பாதிப்பு வந்ததுன்னு தெரியல. திடீர்னு இரவு நேரத்தில் நெருப்பு பிடிச்சி அந்த பரன் நெருப்பு பிடிச்சி அவங்க வந்து இறந்த உயிர் விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது நெருப்பு மூலமாக. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா குலதெய்வத்துக்கு கருப்பு ஆகாது அப்படின்னா அந்த கருப்பு உபயோகப்படுத்தாமல் யாராக இருந்தாலும் பொறுப்பாக இருக்கணுங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சிறப்பாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சார், இந்த டீனேஜ் பையனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷனுக்காக காலில் கருப்பு கயிறு கட்டிக்கிறாங்க, சரியான முறையாக? டீனேஜ் பிள்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷனுக்காக பெருமைக்காக காலில் கருப்பு கயிறு கட்டுறாங்க அப்படிங்கிறத விட பெற்றவங்களையே மதிக்காமல் இருக்கிறது கூட ஒரு பெருமையை நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்லி நான் என்ன கேட்குறது, நான் எங்கள் வீட்டில் அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன், எங்கள் அப்பா சொன்னால் கேட்க மாட்டேன்னு அது ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய வழக்கம் இன்றைக்கி பிள்ளைகிட்ட இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது பெற்றவங்க பேச்சை கேட்ட குழந்தைங்க தான் மற்றவங்க முன்னாடி மரியாதையோடு கௌரவத்தோடு வாழ்ந்திருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து பின்னாடி ஒரு குழந்தை பிறக்கும் போது தான் தெரியுதே தவிர்த்து சின்ன வயசில் தெரியாமல் தான் இருந்துகிட்ருக்கோம். இருந்தாலும் ஃபேஷனுக்காக கட்டினால் கூட அந்த காலில் கருப்பு கயிறுன்னு ஒன்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த காலில் வந்து கருப்பு கயிறோ அல்லது சிவப்பு கயிறோ முடிச்சு போட்ட கயிறு இருந்தது அப்படின்னா கெட்ட விஷயங்கள் அவ்வளவு எளிதில் அன்றறதில்லை அப்படிங்கிறத உண்மை. கயிறு கட்டலாம், ஆனால் முடிச்சு போட்டு கட்டிக்கணும்னு சொல்கிறீங்க. சார், இந்த மண்சோறு சாப்பிட்றாங்களே அந்த இதை எப்படி செய்யணும், யார் யார் செய்யலாம், என்ன அது என்ன மாதிரியான பரிகாரம்? மண்சோறு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவருக்கு வந்து ஒரு சின்ன கஷ்டம் வந்துன்னு வைங்களே, அந்த சின்ன கஷ்டம் வந்துன்னா அதுக்கு வந்து கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறாரு அல்லது அர்ச்சனை பண்ணுறாரு அல்லது 48 நாள் விளக்கு போடுறாரு அல்லது வந்து முடிஞ்சளவுக்கு ஓரளவு அன்னதானம் பண்ணுறாரு அல்லது வந்து குறிப்பிட்ட நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கையில் எடுக்கிறாரு அல்லது அடிமேல் அடி வச்சு அடி பிரதட்சணம் செஞ்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செஞ்சு பார்க்குறோம். இத்தனையும் செஞ்சு எனக்கு நல்லது நடக்கலை, அதாவது பெரிய நல்லது வேண்டாம் சாதாரணமாக நடக்க வேண்டிய ஒரு நல்லது கூட நடக்காமல் வந்துகிட்டு இருக்குது, தேவையில்லாமல் தொடர்ந்து கஷ்டம் வந்துகிட்டு இருக்குது, தாங்கிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு உள்ள அந்த மாதிரி கஷ்டத்தில் உள்ளவங்க இந்த மண் சோறு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வேண்டுதலை வச்சுக்கிறாங்க. அதாவது சாதாரணமாக சாப்பிடக்கூடிய நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு சிறு கல்லோ ஒரு சிறு மண்ணோ இருந்ததுன்னா நம்ம சாப்பிட முடியாது, அதை எடுத்து நம்ம அப்புறப்படுத்துகிறோம். ஆனால் விரதம் இருந்து வேண்டிக்கிறோம் இல்லையா, சாமிக்கு நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வெறும் தரையில் மண் தரையில் தண்ணி தெளித்து அந்த மண்ணை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதில் வந்து சூடாக சோறு போட்டு அதில் குழம்பு ஊற்றி எந்த அதை தட்டால் உபயோகப்படுத்தாமல் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது ஒரு கடுமையான விரதம். உங்களுடைய சக்திக்கு மீறி கஷ்டம் வந்ததுனாலோ உங்களுடைய சக்திக்கு மீறி அவமானம் வந்ததுனாலோ உங்களுடைய சக்திக்கு மீறி துன்பம் வந்ததுனாலோ உங்களுடைய சக்திக்கு மீறி தேவையில்லாத எதிர்ப்பு வந்ததுனாலோ அதை சமாளிக்கிறதுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் கடைசி முறையாக இந்த மண்சோறு சாப்பிட்றங்கிற விஷயத்தை வந்து நம்ம சாமியிட்டு வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மண்சோறு சாப்பிடக்கூடிய விரதம் இருந்து அந்த மண்சோறு சாப்பிடக்கூடிய ஒரு வேண்டுதல் வச்சு நிவர்த்தி பண்ணும் பொழுது அந்த வேண்டுதல் வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் ஓரளவாவது குறையக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் உணர முடியும் யாராக இருந்தாலும். மண்சோறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனசை வந்து கல்லுப்படுத்தி அதை மனசை வந்து கல்லாக்கிட்டு நான் மண்ணில் சோறு சாப்பிட்றேன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கும்பொழுது நம்ம எவ்வளோ தான் இருக்கும் இல்லையா. இப்போ சாதாரணமாக சரிசமமான பாதையில் வந்து நம்ம நடந்து போயிட்டுருப்போம், அது சாதாரண நடந்து போனால் போதும், திடீர்னு ஒரு பள்ளம் வந்துன்னு வைங்களே, அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பள்ளத்தை வந்து தாண்டதுக்காக 2 அடி பின்னாடி வந்து கொஞ்சம் வேகமாக நடப்போம் இல்லையா. அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன கஷ்டம் வரும்போது தெய்வ வேண்டுதல் தெய்வ பிரார்த்தனை அர்ச்சனைன்னு வச்சுக்கிறோம். அதுவே அர்ச்சனைக்கு மீறி பிரச்சனை பெருசாக வந்துன்னு வைங்களே, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த மாதிரி மண்சோறு சாப்பிடும் பொழுது உங்களுடைய மனசும் கல்லாயிக்கும். மனசு என்னாகும், எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம், உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கஷ்டங்களும் விலகக்கூடிய பாக்கியத்தில் கொடுத்துருது அப்படிங்கிறது அந்த மண்சோறு சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அற்புதம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய புதிய விஷயங்களை எங்களோடையும் எங்கள் நேயர்களோடையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் அனைவருக்குமே அட்வான்ஸ் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல் வாழ்த்துக்களோடும் நன்றி வாழ்த்துக்கள்.
நேர்களே, ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு. 9940431377 மற்றொரு எண் 9952999118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். இன்றைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சி மிகவும் பயனுடையதாக அமைந்திருக்கும் நம்புறோம். நேர்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.